ஜீவா ஜனனி நீங்க எப்படிங்க எனக்கு கல்யாணம் வாட் எ கோயின்சிடென்ஸ் இன்னைக்கு எனக்கும் கல்யாணம் வாவ் உங்கள் கூட தானே ஆமா நீங்களும் உங்கள் கூட தானே ஆமா அப்படின்னா இன்னைக்கு நடக்க போற மூணு கல்யாணத்துல ரெண்டு கல்யாணம் நம்ம கல்யாணமா அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரி ட்ரெஸ் மாத்தணும் நீயும் தானே நானும் தான் வா ஜெரி இங்க போனா நம்மள யாரும் பாத்துற மாட்டாங்களே பயமா இருக்குடா அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க யாரு என் பேரு சரவணன்ங்க இது என் லவர் பூஜா எங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது ஓ இந்த விஷயம் எங்க பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது எங்க லவ்க்கு தடை இருந்த ஒரு ஃப்ரெண்டே இப்போ எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த விஷயம் எங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம் அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம் எங்க ஃப்ரெண்ட் வேற இன்னும் காணோம் இங்க பாருங்க சரவணன் நீங்க போய் உங்க ஃப்ரெண்டை தேடிட்டு வாங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஆமா பூஜாவை நாங்க பத்திரமா பாத்துக்கறோம் சரவணன் நீங்க கிளம்புங்க போயிடு வாடா ஒரே வாளா நீ ஜனனியாளா நீ என்னதன லவ் பண்ண நீ என்னதன லவ் பண்ண இல்லனா ரெண்டு பேரியும் ரெண்டு பேரிய லவ் பண்ணியா நான் ரெண்டு பேரியும் லவ் பண்ணல एक्चुअली நான் ஜானிகே தான் லவ் பண்றேன் இன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் பூஜா நீ கொஞ்சம் வெளிய இருக்கியா நான் உங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி காட்றேன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சவாலஸ் பண்ணிட்டேன் வாட் யூ டர்டி ராஸ்கல் நீ சவாலஸ் பண்றதுக்கு எங்க வாழ்க்கை தான கடச்சது இது ஈஃப்டீஸ்ங்க விட மோசம் நான் உன சும்மா விட மாட்டேன் உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துறேன் இந்த கல்யாணம் நடக்காது 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 கல்யாணம் நிச்சயமா நடக்காது 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 பழையறீங்களா முன்னாடி கல்யாணம் எஸ் கல்யாணம் இந்த குழந்தைக்கு முன்னாடி தான் நடக்க போகுது அதனால தான் ஜானகி அவளை மடியில் வச்சிருந்தா அட பாவி அப்ப இந்த குழந்தைக்கு அம்மா ஜானகி தான் உனக்கு முதலே தெரியுமா எனக்கு தெரியாம எப்படி இந்த குழந்தைக்கு அப்பாவே நான் தானே என்னடா ஜெனி சொல்ற இந்த குழந்தைக்கு அம்மாவா ஜானகி இருக்கிறதுனால தான் நான் அவளை லவ்வே பண்ணேன் இந்த குழந்தைக்கு அப்பா வரைக்கும் ஜெனி ஒத்துக்கிட்டதுனால தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் நம்ம குடும்பம் என்ன கௌரவம் என்ன யாருக்கோ பிறந்த குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்கா இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எப்படிடா மிஸ்டர் யாருக்கோ பிறந்த குழந்தை இல்ல இந்த மாதிரி குழந்தை எல்லாம் கடவுளுக்கு பிறந்தது children of god எங்க ஆசிரமத்துல இருந்து தான் ஜானகி இந்த குழந்தையை தன் குழந்தையை தத்தெடுத்துட்டா இந்த வயசுல இப்படி ஒரு சிந்தனை வர்றது பெரிய விஷயம்
தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அது எப்படிமா முடியும்? இன்னொன்னு சொல்றேன், இது ஜானிக்கே தெரியாது, என்னோட முடிவு. இந்த குழந்தைக்காக நாங்க வாழ போறோம். எங்களுக்காக ஒரு நாளும் குழந்தைய பெத்துக்க போறது இல்ல. யோ பையன் பேசிட்டு இருக்கான், கழுவ நீ பாத்துட்டு இதெல்லாம் சொல்ல நீங்க யாரு? அவ எம் பொண்ணு. ஹலோ, நீங்க பொண்ண பெத்தவரா இருக்கலாம், ஆனா பொண்ணு மேஜர். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். அதிகமா இங்க யாராவது பேசுனீங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துறதுக்கு வயசு இருக்கு, ஆனா மனசு இல்ல. தயவு செஞ்சு உங்க கையால யாரும் வாழ்த்திராதீங்க பிளீஸ். கையெடுத்து கும்பிடுங்க. ஜெரி தாலி கட்டு. எக் மினிட். ஜனனி ஜீவா என்ன மூணு பேரை லவ் பண்ண வெச்சது வெறும் சவாலுக்காக தானா? ஆமா, இதோ எல்லாம் இவனால தான் என்ன உஸ்பேத்தி விட்டு சவாலஞ்ச் பண்ண வெச்சான். நான் உஸ்பேத்தி விட்டா நீ ஒத்துக்குவியா? உனக்கு எங்க போச்சு? உறா, எல்லாம் நீதானே. டேய் டேய் டேய், அத ஓடுங்கப்பா. ஆமா, அந்த போலீஸ்கார எங்க மீட் பண்ணீங்க? அனி காலேஜ்ல ஸ்ட்ரைக் நடந்ததுல அப்ப போலீஸ்கார அம்மா எல்லாரும் வெர்ட்டி 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 அடிச்சாங்க. அப்ப நானும் இவனும் தான் தலை தெறிக்க ஓடணும். அப்ப இவள தான் லவ் பண்ணனும் சடனா சொல்றான். சைலன்ஸ். அந்த பிலிப் சார் ஜெனனியா எப்படா லவ் பண்ண? தாத்தா, அன்னைக்கு கம்பைன் ஸ்டடீஸ் உன்கிட்ட போய் சொல்லிட்டு மாடிக்கு போனல, அப்ப அங்க ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி போறேன்னு நின்னுட்டு இருந்தது. அப்ப இந்த நல்லவன் என்ன பண்ணா, நீ ரெண்டாவதா லவ் பண்ண வேண்டிய பொண்ணு அதோ அதான் அப்படின்ட்டா. நான் எல்லா பில்டிங்கும் தாண்டி 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 போய் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி பொத்துன விழுந்த அவ்வளவுதான். ஐயா தாத்தாக்கு ஆசைய பாரு. வெளியில போறீங்களா? கரெக்டா மச்சான், வாங்க போலாம். ஐயோ